ராமானுஜாய நமஹ. சந்தியாவந்தனம். நமது கடமைகளில் முக்கியமான ஒன்று நாம் அனுதினமும் அனுஷ்டிக்க வேண்டிய சந்தியாவந்தனம். இது எந்தவிதமான பாகுபாடின்றி வட இந்தியர்கள், தென்னிந்தியர்கள் மற்றும் ஸ்மார்த்தர்கள், வைஷ்ணவர்கள், மார்த்வார்கள் என்று எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மந்திர தந்திரங்கள் கொண்டதுதான் இந்த சந்தியாவந்தனம். இதை முழுவதுமாக அனுதினமும் மூன்று வேளையும் அனுஷ்டிக்கும் அன்பர்களிடத்திலே ஒரு அலாதியான தேஜசை முகத்திலே நாம் காண முடியும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. இது எப்படி சாத்தியமாகிறது? அச்சுதா, அனந்தா, கோவிந்தா இவர்களின் நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் பருகும் நீர் ஆசமனம் நமது உடம்பையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துகிறது. பின் கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதன், திரிவிக்ரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன் இவர்களினுடைய நாமத்தை சொல்லி நமது உடம்பினுடைய பிரதான உறுப்புகளையெல்லாம் விரல்களால் தொடும்பொழுது நமது உடலும் பகவானுடைய பாதுகாப்புக்குள் வந்துவிடுகிறது. இதை எத்தனை முறை சொல்கிறோம் அத்தனை பாதுகாப்பு பகவானால் நமக்கு கிடைத்து விடுகிறது. பிராணாயாமம், மந்திர புரோக்ஷணம், அர்ச்சியம் இவை அத்தனையும் நமக்கு பலாபலங்களை அளிக்க வல்லது. மந்திர புரோக்ஷணம் நமது உடலை சுத்திப்படுத்துகிறது. சந்தியாவந்தனத்தில் வரக்கூடிய புரோக்ஷண மந்திரத்தை உச்சரித்து புரோக்ஷணம் பண்ணி நமது தேகத்தையும் சுற்றுப்புறங்களையும் சுத்தி பண்ணிவிடலாம். அவ்வளவு உயர்ந்த மந்திரம் அது. காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமை அனைவரும் அறிந்ததே. இவ்வளவு விசேஷங்களை கொண்ட சந்தியாவந்தன மந்திர தந்திரங்களை நாம் அனுதினமும் அனுஷ்டித்து பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேணுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். முதலில் சந்தியாவந்தன காலங்களை அறிந்து கொள்ள வேண்டும். காணாமல், கோணாமல், மறையாமல் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என பெரியோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது காலை சூரிய உதயத்திற்கு முன்னால் 6 மணி அளவிலே, மத்தியானம் உச்சி வேளையிலே 12 மணிக்கு, சாயங்காலம் சூரியன் மறையும் முன் சுமார் 6 மணி அளவில் சந்தியாவந்தனம் செய்ய வேணும். சரி, காலம் தவறிவிட்டது என்பதற்காக நாம் சந்தியாவந்தனத்தை விட்டுவிடக்கூடாது. பரவாயில்லை, முன்பின் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த சந்தியாவந்தனத்தை செய்தலே நமக்கு நல்லது. காலையிலே செய்யக்கூடிய சந்தியாவந்தனத்திற்கு பிராத சந்தியாவந்தனம் என்றும், மத்தியானம் செய்வது மாத்தியானிகம் என்றும், சாயங்காலம் செய்வது சாயம் சந்தியாவந்தனம் என்றும் சொல்லப்படுகிறது. காலையிலே கிழக்கு திசை பார்த்து செய்ய வேண்டியது, மத்தியானம் வடக்கு பார்த்து, சாயங்காலம் வடக்கு திசை ஆரம்பித்து, பின் அர்க்யம் வரும்போது மேற்கு திசை திரும்பிக் கொள்ள வேண்டும். இனி காலை, மதியம், சாயங்காலம் அனுஷ்டிக்க வேண்டிய சந்தியாவந்தன மந்திர தந்திரங்களை பார்க்கலாம். முதலிலே பிராத சந்தியாவந்தனம். கிழக்கு பார்த்து அமருங்கள். ஆஜமனம் பண்ணும்போது உட்கார்ந்து கொண்டு பண்ண வேணும், நின்று கொண்டு பண்ணக்கூடாது. முடியாதவர்களுக்கு விதி விலக்குண்டு, அவர்கள் நின்று கொண்டும் பண்ணலாம். முதலிலே ஆஜமனம். இடது கை மேலே வலது கை வைத்து கொண்டு, இப்போ நம்ம டம்ளர் வச்சுருக்கோம் அது மேலேயே வச்சுக்கலாம், வைத்து கொண்டு ஸ்ரீ பகவதாஜ்யா கைங்கரியம் பிராத சந்தியாவந்தனம் கரிஷ்யே என்று காலங்காலத்தால் சொல்கிற போது, மத்தியானம் வடக்கு பார்த்து சொல்கிற போது ஸ்ரீ பகவதாஜ்யா கைங்கரியம் மாத்தியானியம் கரிஷ்யே, அதே போன்று சாயங்காலம் நான் மேற்கு பார்த்து உட்காந்து சொல்லும் பொழுது ஸ்ரீ பகவதாஜ்யா கைங்கரியம் சாயம் சந்தியாவந்தனம் கரிஷ்யே. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அந்த டம்ளருக்குள்ள மோதிர விரலால் ஓம் அப்படின்னு எழுதி நெத்தியில் எட்டுக்குங்கோ, ஓம் ஸ்ரீ கேசவாய நமஹ. அடுத்ததாக புரோக்ஷணம். ஆபோகிஷ்டாம யோபவஹ தான பூஜ்ஜே ததாதனஹ மகேரணாய சக்ஷசே யோவ சிவத மோரசஹ தஸ்ய பாஜய தேகனஹ உஜதிரீவ மாதரஹ தஸ்மா அரங்க மாமவாய சக்ஷயா யஜுன்னதா ஆபோஜனயதாசனஹாவோம் போர்வுவசுவா. தீர்த்த தீர்த்து புரோக்ஷணம். கையில் தீர்த்தம் கொஞ்சம் எடுத்துக்குங்கோ, கர்த்தால் கிழக்கு திசை பார்த்து உட்காந்து பண்ணக்கூடிய மந்திரத்தை சொல்ல வேண்டியது.
சூரியஸ்ய வாமன்யஸ்ய மன்னுபதயஸ்ய மன்யுகர்தேப்யஹ பாபேப்யோ ரக்ஷந்தாம் யத்ராத்யா பாவமகாரிஷம் மனசா வாசாஹஸ்தாப்யாம் பத்மாமுதரேன சிஷ்ணோ ராத்திரிஸ்ததவலம்பது யக்கிஞ்சதுரிதம் மவி இதமகம் மாமமிருத யோனோ சூரியோ ஜோதி ஜுஹோ விஸ்வாகாஹ தீர்த்தத்தை சாப்பிட்ருங்கோ. இதே மத்தியானம் வர்றபோது வடக்கு பார்த்து சொல்லக்கூடிய மந்திரம் அதே தீர்த்தத்தை கையில் எடுத்துட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் ஆப புனந்து பிருதிவீம் பிருதிவீ பூதாபுநாது மாம் புனந்து பிரம்மணஸ்பதி பிரம்ம பூதாபுநாது மாம் யுதிஷ்டம் அவோஜ்யம் யத்வா துச்சரிதம் மம சர்வம் புனந்து மாவகதாஞ்ச பிரதிகிரஸ்வாஹா. இது மத்தியானம் சொல்ல வேண்டிய மந்திரம். சாயங்காலம் மேற்க பார்த்துன்னு சொல்ல வேண்டிய மந்திரம் அக்னிஷமா மன்னஸ்ய மன்னுபதயஸ்ய மன்யுகர்தேபிய பாபேபியோ ரக்ஷந்தாம் இதன்ஹா பாபமகாரிஷம் மனசா வாசா ஸ்தாப்யாம் பத்யாம் உதரேன சிஷ்ணு அகஸ்தவலம்புதி கிஞ்சதுரிதம் இதமகம் மாமபிரத யோனவ் சத்தியே ஜோதி ஜோமி ஸ்வாஹா. இப்போ மூணு வேளைக்கும் எப்படி பண்ண வேண்டிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுட்டாச்சு. அடுத்தது புனர்மார்ஜனம் சொல்லுவாள். அதாவது மறுபடியும் புரோக்ஷனம் பண்ணிக்கணும். மறுபடியும் புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க. ததி பிராபிண்ணோ அகாரிஷம் ஜிஷ்ணு ரஷ்ய வாஜின சுரபினோ முகாக்கிறது பிரணாயும் ஸ்ரீதாரிஷது ஆவோகிஷ்டாம யோபுப தான ஊர்ஜீத தாதன மகைரணாய சக்ஷசே யோகசிவத மோரச தஸ்ய வாஜய தேகன உச்சதீரிவ மாதர தஸ்மா அரங்க மாமவா சக்ஷயா யஜுன்மத ஆபோஜனயதா ஜனாவோம் போர்வு வசுவா. தீர்த்து தீர்த்து புரோஷம் எடுங்கும். அடுத்ததாக ஓம் புகு ஓம் போகு ஓம் புவ ஓம் சுப ஓம் மா ஓம் ஜன ஓம் தப ஓம் சத்யம் ஓம் தத்ஸவதுரேண்யம் பர்கோ தேவஸ்வதிமஹி தியோயோன பிரச்சோதயாத் ஓமாபஹ ஜோதிரச அமிர்தம் பிரம்மா பூர்புவசுவரோம் பண்ணிட்டு அர்க்கியம் கொடுங்கோ. அர்க்கியம் கொடுங்கோ வந்து காயத்ரி மந்திரம்தான். ஓம் பூர்புவசுவ தத்ஸவதுரேண்யம் பர்கோ தேவஸ்வதிமஹி தியோயோன பிரச்சோதயாத் ஓம் பூர்புவஸ்வ தத்ஸவதுரேண்யம் பர்கோ தேவஸ்வதிமஹி தியோயோன பிரச்சோதயாத் ஓம் பூர்புவஸ்வ தத்ஸவதுரேண்யம் பர்கோ தேவஸ்வதிமஹி தியோயோன பிரச்சோதயாத். அப்புறம் ஓம் பூஹு பிராணாயாமம் ஓம் பூஹு ஓம் புவ ஓம் சுவ ஓம் மஹ ஓம் ஜன ஓம் தவ ஓம் சத்யம் ஓம் தத்ஸவதுரேண்யம் பர்கோ தேவஸ்வதிமஹி தியோயோன பிரச்சோதயாத் ஓமாவஹ ஜோதிரச அமிர்தம் பிரம்மா பூர்புவசுரோம். இன்னொருத்தரும் ஒரு அக்கியம் விடணும். இது வந்து பிராயச்சித்த மாதிரி. சப்போஸ் வந்து காலத்தால் லேட்டாக பண்ணுறோம், சரியான டயத்தில் பண்ணலைங்கிறதுக்காக ஒரு பெனால்ட்டி மாதிரி பிராயச்சித்தத்துக்காக இன்னொரு அக்கியம் விடணும். அதே காயத்ரி மந்திரம் தான். ஓம் பூர்புவஸ்வ தத்ஸவதுரேண்யம் பர்கோ தேவஸ்வதிமஹி தியோயோன பிரச்சோதயாத். இந்த அக்கியமானது காலையில் கிழக்கு பார்த்து 3+1, மத்தியானம் வடக்கு பார்த்து 2+1, சாயங்காலம் மேற்க பார்த்து 3+1. இந்த மாதிரி அர்க்கியம் விடணும். மறுபடியும் ஆச்சமனம் பண்ணுங்க. மறுபடியும் அர்க்கியம் விடுங்கோ. இப்ப 12 நாமத்தை சொல்லி அர்க்கியம் விடணும். கேசவம் தற்பயாமி நாராயணம் தற்பயாமி மாதவம் தற்பயாமி கோவிந்தம் தற்பயாமி விஷ்ணும் தற்பயாமி மதுசூதனம் தற்பயாமி திரிவிக்ரமம் தற்பயாமி வாமனம் தற்பயாமி ஸ்ரீதரம் தற்பயாமி ரிஷிகேசம் தற்பயாமி பத்மநாபம் தற்பயாமி தாமோதரம் தற்பயாமி. அடுத்தது சந்தியாவத்தினுடைய முதல் பாகம் பூர்வ பாகம் முடிஞ்சது. நம்ம அவசரமாக வேலைக்கு போகிறோம், அதுக்கு மேலே பண்ண முடியலன்னு சொன்னால் அடுத்தது ஜபம் பண்ண முடியலன்னு சொன்னால் இதோடு நிறுத்திக்கொள்ளலாம், தவறில்லை. நேரம் இருக்கும் தருவாயிலே நாம் முழுமையாக இதயம் செய்துவிட்டு உத்தரவாகம் அதாவது
அந்த ஜபத்தையும் செய்து முடிக்கலாம். முடியாத பட்சத்திலே அவசரமாக இங்கே வேலை இருக்கிறது, இது மாத்திரமாவது இந்த பூர்வ பாகத்தை விடாமல் பண்ண வேணும். இப்போ கையில் தீர்த்து எடுத்துக்கோ. காயேன வாச்சா மனுஷேந்திரியைவா புத்தியாத்மாவா பிரகிருதி ஸ்வாபாத் கரோமியத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாய் சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு சொல்லி தீர்த்தத்தை விட்டுருக்கோ. அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணாயனமா ஒரு 12 தரம் ஸ்ரீகிருஷ்ணாயனமா 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 எழுந்து நின்று ஒரு பிரதர்ஷனம் பண்ணுங்கோ. அதாவது நமக்கு முக்கியமான ஸ்தலங்கள் 4: ஸ்ரீரங்க மங்களம் நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வேங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சுகரோஜுல பாரிஜாதம் ஸ்ரீசம் நமாமி சரசா எதிசைல தீபம் என்று ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தையும், அடுத்ததாக திருப்பதி க்ஷேத்திரத்தையும், காஞ்சி திவ்ய தேசத்தையும், கடைசியாக நமது அபிமான ஸ்தலமான மேற்கோட்டை திருநாராயண க்ஷேத்திரத்தையும் ஒரு பலம் வந்து பெருமாளை சேவித்து இந்த சந்தியாவந்திரத்தை இதோட முடிச்சுக்கிறோம். ஆழ்வாரின் பெருமானார் ஜீர்தொடிகளே சரணம்.